பட்டாம்பூச்சிகளுக்காக கிட்டத்தட்ட 8 ஏக்கர் நிலத்தை டெடிகேட் பண்ணியிருக்காரு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சுமிலன் ஷெட்டி. இவருக்கு இயற்கை மேல அவ்வளவு அக்கறை. இதனால பின் நாட்கள்ல பட்டாம்பூச்சிகள் மேல அளவு கடந்து காதலா மாறிடுச்சு. பட்டாம்பூச்சிகளோட இனப்பெருக்கத்துக்காக தன்னோட 8 ஏக்கர் நிலத்தை அப்படியே மாற்றி அமைச்சிருக்காரு. இந்த இடத்தை பட்டாம்பூச்சிகளோட நகரம் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. நிறைய போட்டோகிராஃபர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி வகைகளை மணிக்கணக்கா வெயிட் பண்ணி கிளிக் பண்றாங்க. இவர் பயாலஜி தான் படிச்சிருக்காரு. அதனால தன்னோட காலேஜ் டேஸ்ல லோக்கல் பட்டர்ஃப்ளை அப்படின்ற டாபிக்ல ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி தன்னோட ப்ரொஃபசர் சொல்ல அங்கதான் தொடங்கியிருக்கு இவருக்கும் பட்டாம்பூச்சிக்கும் இருக்கிற பந்தமே. காலேஜ் அதுக்கப்புறமா ஹையர் எஜுகேஷன்லாம் முடிஞ்சு தன்னோட சொந்த ஊருக்கு திரும்ப அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பட்டாம்பூச்சிகள்லாம் இப்போ இல்லையே அப்படின்ட்டு. குளோபலைசேஷன் அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் தான் இதற்கு காரணமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட இவர் அதோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு 2011 தன்னோட சொந்த நிலத்தில் பட்டர்ஃப்ளையர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பூச்செடிகளை நட தொடங்கினார். அதுக்கப்புறமா இவரோட பூந்தோட்டத்துக்கு சுமார் 154 வகையான பட்டாம்பூச்சிகள் வர தொடங்கியிருக்கு. அது அப்படியே தொடர்ந்து எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே போயிருக்கு. அது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் இவரோட தோட்டம் பட்டாம்பூச்சிகளால் நிறைஞ்சி அழகான நந்தவனமாக மாறி போகாமா. இந்தியாவோட ரொம்பவே அழகான மலபார் பேண்டட் பீகாக், ஆட்டம் லீஃப், தமிழ் லேஸ் விங் அந்த மாதிரியான பட்டாம்பூச்சிகள் இங்கே நிறையவே வருமா. அழகான பட்டாம்பூச்சிகள் பூக்கள் மேலே அமர்ந்து அது பறந்து போகிறத பார்த்தாலே மனசு லேசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக பட்டாம்பூச்சிகளை பற்றி சொல்கிறதுக்காக கிளம்பிட்டாரு. நம்மளும் மனசே இல்லாமல் இந்த இடத்த விட்டு கிளம்பணும்.